அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிற பதிவு என்ன வச்சுன்னா, முன்னாடி போட்ட மழைநீர் அமுத நீர் செய்யக்கூடிய ஒரு வசைமுறை போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இதுதான் சுக்கு. பார்த்துக்குங்க, சுக்கில் சுண்ணாம்பு தடவிய இப்பகுதி. இப்போ இதில் சுண்ணாம்பு தடவை போகிறேன். இது மாதிரி கல், இது நல்ல கல் சுண்ணாம்பு, நல்ல சுண்ணாம்பு வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அப்படி தடவிக்கலாம். தடவி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு ஃபேன் காற்றுலையோ நான் காற்றோட்டமோ உள்ள இடத்துல ஒரு 10 நிமிஷம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த செயல்முறை எப்படி செய்ய போகிறோன்னா காட்டிக்கிறேன். அப்படியா, முன்னாடி காய வச்சு சுக்கு பார்த்துட்டோம். காய வச்சு சுக்கா எப்படி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி இப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிற செய்யும்போது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு இது மேலே இந்த ரெண்டு பொருளை, சுக்கு சுண்ணாம்பு தடவிய பொருளை இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இது மாதிரி கொஞ்ச நேரம் ஹீட்லேயே வைங்க, கொஞ்சம் சூடு வைங்க. இதே மாதிரி நல்லா ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணுங்க. பழுக்கிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது அடிக்கடி பெரட்டி விடுக்கணும்னா கருகிரும். ஹீட் பண்ண போதும், ஹீட் பண்ணதில் இருக்க சுண்ணாம்புகளை நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதான், இப்படி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே. இது இப்படி பண்ணிங்கன்னா போதும், சுண்ணாம்புலாம் தனித்தனியாக வந்துடும். இப்போது முழுமையாக சுத்தமாகலை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ், நல்ல ப்ரெஷ்ஷாக எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பாக அதெல்லாம் பிரச்சனை ஒன்று வரப்போகிறதில்ல. அதே மாதிரி கொஞ்சம் சுண்ணாம்பு ஒட்டியிருந்தால் கத்தியில் லைட்டாக சுரண்டிக்கலாம், தப்பு என்ன பிரச்சனை இல்லை.
கருகி இருந்தாலும் லைட்டாக அப்படி சுரண்டிக்கிங்க. இப்படி சுத்தமாக சுரண்டிக்கிங்க. டெஸ்ட் பண்ணாது மேலே, டெஸ்ட் பண்ணாது. சுற்றி பண்ணும்போது இந்த மேலே உள்ள தோல் இருக்கும், இந்த இந்த தோலில் இருக்கும் பார்த்தீங்களா, சுக்கோட தோல்லாம் சுரண்டிடணும். ஏன்னா அதான் நல்லது, சுக்கு மேலே உள்ள தோல்லாம் சுத்தமாக சுரண்டிட்டு அப்புறம்தான் அதை இடித்து பொடி பண்ணணும். இது சுக்கு சுரண்டி எடுத்த பொருள் வந்து வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இதை வந்து இடிக்கணும், பொடி பண்ணணும். இப்படி ஏதாவது ஒரு பேப்பரில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல் கல் எடுத்து இடிச்சுக்கணும். இப்போ இடித்தாச்சு, இதில் சில நார்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடலாம், தப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படியே உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். இதான் அதாவது சுண்ணாம்பு, சுண்ணாம்பு தடவை சுக்க சுட்டு செஞ்ச பொடி அப்படியே பிடிச்சிக்கேன். இந்த சொம்பு வந்து 1/2 லிட்டர் சொம்பு, இதில் வந்து இந்த பாத்திரம் வந்து 5 லிட்டர் பிடிக்கும், அதுக்காக இந்த 10 சொம்பு தண்ணி எடுக்க போகிறேன். இந்த பாத்திரம் 4 லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும், அதனால் 4 லிட்டர் மட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் எப்போனா 1 லிட்டர் தண்ணி நீங்கள் கிடை 1 லிட்டர் தண்ணி எடுத்தால் 200 ரூபாய் காய்ச்சணும், 2 லிட்டர் தண்ணி எடுத்தால் 200 ரூபாய் காய்ச்ச வேண்டிய 400 ரூபாய் காய்ச்சலாம். அதே 3 லிட்டர் தண்ணி காய்ச்ச எடுத்தோம் அப்படின்னா 6 லிட்டராக காய்ச்சிக்கலாம், 4 லிட்டர் தண்ணி எடுத்தால் 1 லிட்டராக காய்ச்சிக்கலாம், 5 லிட்டர் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த 1 லிட்டர் அளவு காய்ச்சினா போதும். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, எடுத்து காய வைக்க போகிறோம், கொதிக்க வைக்க போகிறோம். அமுத நீர் தயாரிக்கிற விஷயம், அமுத நீர் தயாரிச்சாச்சு, இப்போ நம்ம அமுத நீர் சாப்பிட போகிறோம். நேற்று நம்ம அமுத நீர் காய்ச்சினது 5 லிட்டர் தண்ணியை 3 லிட்டர் தண்ணியை காய்ச்சிருக்கேன், இதை நம்ம சாப்பிட போகிறோம். போதும், இந்த அளவு சாப்பிட்டா போதும். இந்த அமுத நீர் சாப்பிட்றதுக்கப்புறம் காய்ச்சதுக்கப்புறம் அந்த அமுத நீரோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா,
ஜெல் மாதிரி இருக்கும். அதுதான் சரியான நிலை. நம்ம நாஞ்சு லிட்டர் தண்ணியை 1.5 லிட்டர் அல்லது 1 லிட்டர் தண்ணியை காய்ச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஜெல் மாதிரி வந்துடும். இது அனைவருக்கும் கட்டாயம் சாப்பிட்டு சாப்பிடுங்க. அவங்க நோய் இல்லாமல் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் சாப்பிடுங்க, மொத்தம் கட்டாயம் எல்லாத்துக்கும் பகிருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த பதில் பார்ப்போம். அமுது நீர் காய்ச்சிருக்காக தண்ணி எடுக்க பாத்திரத்தில் வச்சாச்சு. அதை வந்து இது சுக்கு சுண்ணாம்பு தடவையை சுட்டு பொடி பண்ண சுண்ணாம்பு பொடி சுக்கு பொடி, இதை வந்து அமுத நீர் 5 லிட்டர் தண்ணி எடுத்து அதுக்கு வந்து இந்த 3 விரல் இருக்கு இல்லையா, இதுதான் அளவு 5 லிட்டர் தண்ணிக்கு. இந்த அளவை எடுத்து நம்ம இதில் போட போகிறோம், அவ்வளோதான். போட்டுட்டு இதை தான் காய்ச்ச போகிறோம். காய்ச்சி 5 லிட்டர் தண்ணியை 1 லிட்டர் தண்ணியை காய்ச்சி எடுத்து அதை தான் நம்ம அமுத நீரை தயாரிக்க போகிறோம். அடுத்து கொதிக்க அடுப்பு ஏற்றியாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக சுண்டு 1 லிட்டர் சுண்டு சுண்டுனதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்ப்போம்.